இந்த ஏழரை வருஷம் சனி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வாழ்க்கையை, நட்புனா என்ன, பணம்னா என்ன, வாழ்க்கைனா என்ன, சுற்று வட்டாரம்னா என்ன, எப்படி வாழணுங்கிறத கற்றுக் கொடுக்கக்கூடிய அற்புதமான ஒரு படிப்பு தான் ஏழரை வருஷம். ஜாதகத்தில் பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கனாக்கா நீங்கள் ரெண்டு மரத்தை வந்து தெளிவாக பிடிச்சிக்கணும். என்ன மரம்? அரச மரத்தையும் வன்னி மரத்தையும். அரச மரத்தை வந்து நம்ம சுற்றி வரும்பொழுது கிரக ரீதியாக பிரச்சனை, ஜாதக ரீதியாக பிரச்சனை கண்டிப்பாக தீரும். நல்லது கெட்டது, நல்லது கெட்டது நல்லது. நீங்கள் கெட்டதில் ஆரம்பிச்சிங்கன்னா கெட்டது நல்லது கெட்டது நல்லது கெட்டது கடைசியில் வாழ்க்கையில் கெட்டது முடியும். பத்து கேஃபே நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் மாயன் செந்தில்குமார். ஒரு மனுஷனுக்கு கெட்ட நேரம் அப்படின்னு வந்துச்சுனாக்கா அதை எப்படி நல்ல நேரமாக மாற்றுக்கிறது, பாசிட்டிவாக அதை கடந்து வருது அப்படிங்கிற விஷயத்தை இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். மிக மிக முக்கியமான ஒரு டிப்ஸில் நான் சொல்கிறேன். இதெல்லாம் வந்து நம்ம முன்னோர்கள் கடந்து வந்த விஷயம், நமக்காக சில விஷயங்கள் நடந்து வந்த விஷயம்தான். நம்மளுடைய நம்ம வாழ்க்கையை எதை கொண்டு போகிறோம், எதை சாதிக்கிறோம், எதை நம்ம பாசிட்டிவாக தூக்கி அந்த பக்கம் வச்சுருந்தோம், அதை திருப்பி திருப்பி நம்ம பேக்கெட்லேயே திருப்பி எப்படி வச்சுக்கிறது. நம்ம சதா பார்த்திங்கனாக்கா நம்ம வந்து நெகட்டிவாகவே எடுத்து பேக்கெட்டில் வச்சுருப்போம், அது பாசிட்டிவாக தூக்கி ஓரம் வச்சுருப்போம், நம்ம கண்ணுக்கே தெரியாது. அதை கரெக்டான சில ஸ்டிமுலேஷன் பண்ணி அதை நம்ம எடுத்து நம்ம பேக்கெட்டில் வச்சிட்டோம்னு கேட்டிங்கன்னா, அதை நமக்குள்ளே வச்சிட்டோம்னு கேட்டிங்கன்னா வாழ்க்கையில் வெற்றி வருவது கண்டிப்பாக உறுதி. அதுக்கான டிப்ஸ் பார்ப்போம். இன்றைக்கி வந்து போன ஒரு இடத்துக்கு நீங்கள் போகிறீங்க, போன உடனே எனக்கு வந்து டைம் சரியில்லை அப்படின்னு சொல்லி நான் பார்க்கும்போது உனக்கு நேரம் சரியில்லை, இல்லைன்னா உனக்கு ஏழரை சனி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஏழரை சனி அப்படிங்கிறது வந்து சொன்ன உடனே நம்ம பயந்துடக்கூடாது, அதுக்கான சொல்யூஷன் சூப்பராக சொல்கிறேன். இந்த ஏழரை சனி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஏழரை வருஷம் நம்ம படிக்கிற படிப்பு. நம்ம எப்படி நம்ம சின்ன வயசுலேருந்து ஒரு படிச்சுட்டு ஒரு டிகிரி முடித்தோன்னு வரமோ அதே மாதிரி ஒரு படிப்பு படித்து நம்ம ஒரு கல்வி சார்ந்த விஷயங்கள் நம்ம அனுபவம் கொடுக்குதோ, இந்த ஏழரை வருஷம் சனி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நம்மளுடைய வாழ்க்கையை, நட்புனா என்ன, பணம்னா என்ன, வாழ்க்கைனா என்ன, சுற்று வட்டாரம்னா என்ன, எப்படி வாழணுங்கிறத கற்றுக் கொடுக்கக்கூடிய அற்புதமான ஒரு படிப்பு தான் ஏழரை. இந்த ஏழரை நினச்சி நம்ம பயப்படவே கூடாது. ஸோ அதுக்கான விஷயங்கள் அதை கேட்டோன்னா ஐயோ எனக்கு வந்து ஏழரை சனி பிடிச்சிருச்சா அவ்வளோதான் வாழ்க்கை ஏழரை வருஷம் அப்படியே துவண்டு போயிடுவாங்க, அப்படி இருக்கக்கூடாது. அதையும் கடந்து போவதற்கான விஷயம்னு கேட்டிங்கனாக்கா அரச மரம். இந்த அரச மரமுக்கு சாதாரண விஷயம் கிடையாது, ஒம்பது கிரகத்தையும் இழுக்கக்கூடிய விஷயம். ஜாதகத்தில் மிகப்பெரிய ஒரு பவர் பாயிண்ட் என்னென்னு கேட்டிங்கன்னா, நீ யார்கிட்ட அந்த காலத்துலலாம் போனீங்கன்னா ஜாதகத்தில் ஏதோ பிரச்சனை இருக்குது, எனக்கு சனி ப்ராப்ளம் இருக்குது, இல்லைனா எனக்கு இந்த தோஷம் இருக்குது, இந்த காலகத்தி தோஷம் இருக்குது, நிறைய பிரம்மகத்தி தோஷம் இருக்குது, நிறைய விஷயம் சொல்லிகிட்டே இருவாங்க. அப்படி கேட்க கேட்க என்ன ஆகும்னா நம்ம மனசாக ஆக்சுவலி உண்மையாகவே இருக்கும், அதை கேட்ட உடனே மனசளவில் சைக்காலஜிக்கலாக லாக் ஆகிரும். நான் அதுக்கும் நம்ம முன்னோர்கள் அழகான ஒரு பரிகாரங்களை சொல்லியிருக்காங்க. அதையும் கடந்து வா, எல்லாம் கடந்து போகும் அப்படின்ற ஒரு வார்த்தையை ஏன் சொன்னாங்கன்னு கேட்டிங்கனாக்கா ரொம்ப ஈஸி, ரொம்ப சிம்பிளான ஒரு பரிகாரம் சொல்லியிருக்காங்க. இந்த ஜாதக ரீதியாக எந்த பிரச்சனை இருந்தாலும் பொதுவாகவே ஜாதகத்தில் பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கனாக்கா நீங்கள் ரெண்டு மரத்தை வந்து தெளிவாக பிடிச்சிக்கணும். என்ன மரம்? அரச மரத்தையும் வன்னி மரத்தையும். வன்னி மரம் வந்து சிவன் கோயிலில் இருக்கும், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அரச மரம் விநாயகர் கோயிலில் இருக்கும், சில பேர் ரெண்டு கோயிலுமே வச்சிருப்பாங்க. இந்த அரச மரத்தை நம்ம என்னென்னு கேட்டிங்கன்னா 27 முறை நீங்கள் சுற்றி வரணும். எப்போ? சனிக்கிழமை. 27 முறை உங்கள் குழந்தை பாக்கியம் இல்லையா, இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஏழரை சனி பிடிச்சிருக்கா, ஜாதகத்தில் ஏதாவது ஒரு குற்றம் சொல்லிட்டாங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு முதலாக ஞாபகம் வர்றது அரச மரம் மட்டும்தான் இருக்கும். அரச மரம் அப்படின்னு சாதாரண விஷயம் கிடையாது. அரசன் வந்து பார்த்திங்கன்னா நின்று அதை பெரிய பெரிய சக்திகளை எடுத்து கொடுக்கக்கூடிய விஷயங்கள் என்னென்னு கேட்டிங்கன்னா, நிறைய மக்களை வந்து பார்த்திங்கன்னா கையாளணும். அந்த அரசன் ஒவ்வொரு சனிக்கிழமையும் பார்த்திங்கன்னா 77 முறை சுற்றிய சொல்லி அவங்களோட குருமார்கள் சொல்லியிருக்காங்க. ஜாதக ரீதியாக பிரச்சனை இருக்கா இல்லையான தேவையில்லை, ஒவ்வொரு அரசனும் அந்த காலத்தில் கரெக்டாக அவரோட குரு சொல்கிற முதல் உபதேசம் என்னென்னு கேட்டிங்கன்னா, சனிக்கிழமானா நீ 27 முறை நீ கண்டிப்பாக நீ வந்து அரச மரத்தை சுற்றி வரணும். இந்த அரச மரத்தை 27 முறை சுற்றி வரும்போது 27 நட்சத்திரங்களும் அவங்களுக்கு ஆக்டிவேட் ஆகும். அதேமாரி 72,000 நாடியும் உடல் கூறுகளாக பிரிந்து அவருக்கு எனர்ஜி கொடுக்கும். எப்படி வந்து அரச மரம் பறந்து விரிஞ்சு இருக்கோ அதே மாதிரி அவங்களுடைய எண்ணம் ஆறாயெல்லாம் பறந்து விரிஞ்சிருக்கும். அது ஆட்டோமேட்டிக்காக என்னாகும், இப்படி நீங்கள் கேட்கக்கூடிய முட்டு ஆட்டோமேட்டிக்காக விரிய தொடங்கும். அந்த அரச மரத்துக்கு கீழே நின்று 27 முறை சுத்தும் பொழுது ஒவ்வொரு கொஞ்சம் கொஞ்சமாக இதான் முட்டு அப்படின்னா, ஃபஸ்ட்டு 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 அப்படியே விரிஞ்சு 27 முறையும் திறக்கும் பொழுது அவருக்கு அளவில்லாத சக்தி கிடைக்கும். இதை செய்யலாம், இதை செய்யக்கூடாது, இதை மக்களுக்கு செய்யலாம் அப்படின்னு அந்த காலத்தில் செஞ்சாங்க. ஸோ அதே தான் நான் வந்து உங்களுக்கும் சொல்ல சொல்லி நம்மளோட சித்தர்கள் சொல்லியிருக்காங்க. மக்களுக்கு யாரெல்லாம் இது பொதுவாகவே ஜாதகத்தில் பிரச்சனை இருக்குது இல்லைன்னா பொதுவாகவே நம்ம சனிக்கிழமையில் மரத்தை தொடாமல் நம்ம வந்து 27 முறை சுற்றி வந்தோம்னா நம்ம பல பிரச்சனையிலிருந்து மீண்டு வரலாம். வன்னி மரம் சொல்லவே தேவையில்லை. வன்னி மரங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. இதே எப்படி வந்து 9 கிரகத்தையும் இழுக்கக்கூடிய சக்தி, எனர்ஜியும் இழுக்கக்கூடிய சக்தி இருக்குன்னா, வன்னி மரம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நம்மளோட சக்கராசை இயக்கக்கூடியது. நம்ம ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி ஒரு வேகமாக போகக்கூடிய மாட்டு வண்டிக்கு கிரீஸ் எந்தளவுக்கு முக்கியமோ, வேகமாக நம்ம போகக்கூடிய சைக்கிளுக்கு பார்த்தா கிரீஸ் எந்தளவுக்கு முக்கியமோ, ரொம்ப ஸ்மூத்தாக கொண்டு போகணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வன்னி மரத்தை கட்டி பிடிக்கணும். அதுதான் வந்து அந்த காலத்தில் கட்டிப்பிடி வைத்தியத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. வன்னி மரம் கோயில் இருந்தாக்கா நம்ம ரொம்ப கட்டிப்பிடிச்சு ரொம்ப நேரம் நிற்கிற அவசியம் கிடையாது. நம்மளோட ஹார்ட் சக்ரா, அதாவது மரத்தை அப்படி அழகாக ஹெக் பண்ணி உங்களுடைய நெத்தி, உங்களுடைய
உங்களோட செஸ்ட்டும் அந்த மரத்தில் இருக்கிற மாதிரி இருந்தால் போதும். நீங்கள் அதுக்கு வேண்ட தேவையில்லை. நீங்கள் ஜஸ்ட் அந்த மரத்திலோட எனர்ஜி என்னென்னு கேட்டிங்கன்னா அப்படியே உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய மைனஸ்லாம் வாங்கிட்டு அதற்கூடிய அளவில்லாத சக்தியான ஒரு பெரிய சக்தியை உங்களுக்கு சக்கரஸ் கொடுக்கும். எந்தெந்த சக்கரங்கள் வரிசையாக ஒரு சக்கரங்கள் இருக்கிறதா இமேஜின் பண்ணிக்கோங்களேன். ஒன்று ஸ்டக் ஆகிடுச்சு, சோலார் ப்ளக்ஸ் ஸ்டக் ஆகிடுச்சு. ஹார்ட் சக்கரா பார்த்தீங்கன்னாக்கா தடுமாறிட்டு இருக்கும், ஏன்னா இங்கே அது மூவ் ஆகிருக்காது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா துரியம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தலகை இருக்கக்கூடிய தாமரை. அப்போது ஒன்னோட ஒன்று கனெக்ட் ஆகிருக்கிறதுனால ஒன்று சிக்கினாலும் நம்ம வாழ்க்கை சிக்கடிக்கும். ஸோ ஒரு எண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் ஒரே இடத்துல இருந்துச்சுனாக்கா சிக்கடிக்கும். அதான் சொல்லுவாங்க அழகாக வாசு யோகம் வந்து பெரிய பயிற்சிலாம் பண்ண தேவையில்லை, நம்ம நார்மலாக தூங்குறதே வாசு யோகம் தான். அதனால் என்ன பண்ணணும், ஒன்று சரியான இடத்துல மீன் சிக்கி கிச்சின்னு சொல்லுவோம் இல்லையா, அம்டு கிச்சின் சொல்லுவாங்க. மீன் சிக்கி கிச்சிங்கிறது ஒரு வார்த்தை இருக்குது, சிக்கி கிடிச்சிங்கிறது ஒரு வார்த்தை இருக்குது. சிக்கி கிச்சினாக்கா அங்கேயே ஒரு இடத்துல ஒரு பொருள் வந்து எண்ணெய் இருந்துச்சுன்னா சிக்கடிச்சு போகும். இதுதான் வாழ்க்கையில் ஒருத்தவங்களுக்கும் சிக்கிக்கும், சிக்கிக்கிறது இல்லைன்னா சிக்கடிக்கும். ஸோ அப்போது இதெல்லாம் இருந்துச்சுன்னா உடம்பு ரொம்ப ரொம்ப சிக்காயிடும், மனம் சோர்வடையும். ஸோ இந்த மாதிரியான பரிகாரங்கள் ரெண்டே ரெண்டு விஷயம்தான். ஒருத்தவங்களை வந்து பிரச்சனை இருக்குது, ஏழரை சனி பிடிச்சிருச்சு, இந்த குட் டைம் அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அது வந்து எல்லாட்டையுமே இருக்கும். அது சில காலங்களில் சில வந்து இயற்கை கோளாறுகள்னு சொல்லலாம், இல்லைனா கிரக கோளாறுன்னு சொல்லலாம், இல்லைனா மனித கோளாறுன்னு சொல்லலாம். மனித கோளாறு தான் இந்த திருஷ்டி, நெகட்டிவிட்டி, போறாமை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, இந்த ஆமை புகுந்த வீடு அப்படின்னு சொல்லுவாங்களே, இந்த கல்லாமை போறாமை, இந்த ஆமை தான் உள்ள இருக்கக்கூடாது. ஆனால் அந்த நார்மல் அந்த எபிசோட் சொல்லுவாங்களே, இந்த ஆமை அது மிகப்பெரிய விஷயம். வீட்டில் ஒரு ஆமை, ஒரு சின்ன பிளேட்டில் ஒரு ஆமை இருக்கக்கூடிய ஒரு பிளேட்டில் வச்சிங்கன்னா அதை பார்க்கும் பொழுது அந்த மோடு ஓப்பன் ஆகும், குட் டைம் மோடு. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. முக்கியமாக நம்ம வந்து கெட்ட நேரத்தை நல்ல நேரமாக மாற்றக்கூடிய ஒரு விஷயம் கேட்டிங்கன்னா இந்த ரெண்டே ரெண்டு மரம் நான் வாழ்க்கையில் அனுபவிச்சிருக்கேன், நிறையா பேர் சொல்லி நல்லா வந்திருக்காங்க. ஸோ அரச மரத்தை வந்து நம்ம சுற்றி வரும்பொழுது கிரக ரீதியாக பிரச்சனை, ஜாதக ரீதியாக பிரச்சனை கண்டிப்பாக தீரும். அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த சக்கரங்கள் வாழ்க்கையில் வந்து ரொம்ப முக்கியம். நம்ம ஓடணும் இல்லையா ஸ்பீடாக, நம்ம உயிர் ஓட்டம் ஓடணும் இல்லையா, நல்ல விஷயங்களை யோசிக்கணும் இல்லையா, அதுக்கு வன்னி மரம். இந்த வன்னி மரத்தை நம்ம வந்து நெத்தியும் செஸ்ட்டும் வந்து இருக்கிற மாதிரி அளவுக்கு அப்படி லைட்டாக ஹக் பண்ண மாதிரி நின்றுட்டு நீங்கள் ஒரு நிமிஷம் வச்சாலே போதுமான விஷயம். நீங்கள் உங்களுக்கு தேவைப்பட்டால் உங்களுக்கு என்ன வேணும்னா மனசில் நினச்சாலும் ஓகே தான். இந்த பிரெயினுக்கு அவ்வளோ பெரிய ஒரு சக்தியை கொடுக்கும். ஏழு சக்கரங்களையும் அழகாக எங்கே ஸ்டக் ஆகிருக்கும் பார்த்தீங்கன்னா, 1, 2, 3, 4, 5, 6, 7 அப்படி வந்து இங்கே நிற்கும். 2 ± இல்லைன்னா மைனஸ் ப்ளஸ், அது வந்து அவங்களுடைய ஓரையை பொறுத்து இருக்குது. ஸோ அப்போ என்ன ஆகும்னா இப்படி போகும்போதே 1, 2 அப்படியே மாட்டிக்கிட்டே இருக்கும், ஸ்டிக்கிக்கிட்டே இருக்கும். அப்போ தான் அவங்களுக்கு சிக்கு, அவங்களுக்கு உடம்பு சரியாக போகும், அப்படி இப்படி நிற்கும். அது ஃப்ளோவில் வரணும், அப்படி கொண்டு வந்து வந்து கரெக்டாக அப்படி நிறுத்தணும். இரண்டு ஸ்னேக் அது இந்த வன்னி மரத்தில் போனீங்கன்னாக்கா எங்கே ஸ்டக் ஆகிருக்கோ அதை பூஸ்ட் பண்ணி தூக்கி தட்டை உடச்சி அழகாக கொண்டு வந்து அப்படி நிறுத்தும். இது ஒரு முக்கியமான விஷயம். இந்த இரண்டு மரத்தையும் நம்ம வந்து என்றைக்குமே மிஸ் பண்ணக்கூடாது. அதே மாதிரி நான் சொன்னேன் இல்லையா டாட்டாஸ், இந்த ஆமை சொன்னேன் இல்லையா, சில பேர் ரொம்ப விஷயமாக யோசிச்சிருக்காங்க இந்த ஆமை வீட்டுக்குள்ளே வைக்கலாமா. அதுக்கு தான் நான் சொன்னேன் பொல்லாமை, தீண்டாமை, பொறாமை, இந்த மாதிரியானாமை தான் வரக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க. இந்த வாமையோட அமைப்பு பார்த்திங்கன்னா மேலே டைமென்ஷன் டைமென்ஷனாகவே இருக்கும். ஸோ அது பார்த்தீங்கன்னாக்கா நம்ம அதோட அமைப்பு பார்த்திங்கன்னா டைமண்ட் டைமண்டாக இருக்கும். 100 ஆண்டுகளுக்கு மேலே, அதுக்கும் மேலே, அதுக்கும் மேலே வாழக்கூடிய ஒரு சக்தியும் திறனும் இறைவன் அல்லையான் கொடுத்தாங்க கேட்டிங்கனாக்கா, ஒரு மனிதன் நீண்ட ஆயுளோடு எந்த விதமான பிரச்சனை இல்லாமல் நல்ல குட் டைமோட பேட் டைம் வந்து எல்லாமே இருக்கும். இன்பம் துன்பம் தான் வாழ்க்கை. அப்படி கையை அப்படி வச்சு பார்த்தீங்கன்னாக்கா மேடு பள்ளம், மேடு பள்ளம், மேடு பள்ளம். வாழ்க்கையில் நம்ம வந்து நல்லது கெட்டதோடு ஆரம்பிக்கணும். சிம்பிளாக பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 5 வரையில் பார்த்தீங்கன்னா இந்த வாழ்க்கை வந்து பார்த்தீங்கன்னா இந்த 10, 5 வயசுலலாம் பார்த்தீங்கன்னா இந்த 10, 20 வயசுக்குள்ளே இந்த கட்ட வரல், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் ஆள்காட்டி வரல், நடுவில் அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த சுண்டி போன வாழ்க்கையில் ஒருத்தர் நல்லா இருக்கணும்னு கேட்டிங்கன்னா இந்த பரிகாரங்கள்லாம் கரெக்டாக மெயின்டைன் பண்ணிட்டு வரணும். நல்லது கெட்டது, நல்லது கெட்டது, நல்லது. நீங்கள் கெட்டதில் ஆரம்பிச்சிங்கன்னா கெட்டது நல்லது கெட்டது கடைசியில் வாழ்க்கையில் கெட்டது முடியும். ஸோ இது எதுக்காக நான் இந்த ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா வாழ்க்கையில் எல்லாருக்கும் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். பரிகாரங்கள் நம்ம முன்னோர்கள் சொன்னதெல்லாம் புரட்டி பார்த்தீங்கன்னா சில இப்போ பார்த்தாக்கா அது மூட நம்பிக்கையாக தெரியும். இதெல்லாம் சயின்ஸோட ஒப்பிட்டு பார்க்கும் மூட நம்பிக்கையாக தெரியும். ஆனால் நம்பி கை வைத்து சரணாகதியோடு சில விஷயங்கள் எல்லாமே நல்ல விஷயமாக சொல்லியிருக்காங்க. கொஞ்சம் பகுத்தறிவோடு பார்த்தீங்கன்னாக்கா அதை உள்ளதை நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா யாரோ சொல்கிறாங்கன்ட்டு நம்மளும் சரி அப்பா இதெல்லாம் வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லாமல் கொஞ்சம் நிதானமாக யோசிச்சிங்கன்னு கேட்டிங்கன்னா அது உள்ளார மிகப்பெரிய ஒரு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டு ஓடி இருக்கும். அதுதான் பார்த்திங்கன்னா வாழ்க்கை சூப்பராக நமக்குன்னு ஒரு கிளாக் இருக்கும், அந்த கிளாக் மைண்டுக்குள்ளே இருக்கும். அது இயக்க தெரிஞ்சவர்கள், இயங்க தெரிந்தவர்கள் இயக்கமாக இருந்தால் எல்லாமே நலமே. அதனால தான் நான் நிறைய விஷயங்கள் இருந்தாலும் இந்த ரெண்டு மரமும் ஒருத்தவங்க மனுஷனுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல நேரம், அதாவது ஜாதக ரீதியாக கெட்ட நேரம் வந்துச்சுனாக்கா அது நல்ல நேரமாக மாற்றுறதுக்கு அரச மரம். உடம்பு ரீதியாக சக்கரங்கள் இயங்காமல் மறுத்தாலும் அங்கே வந்து சிக்கு உடம்பு சரியாமல் போகும், அவங்களுக்குலாம் நிறையா பிரச்சனைகள் வரும். அந்த இந்த ஓட்டம் கரெக்டாக இருக்கணும், கரெக்டாக வந்து இங்கே நிற்கணும். கரெக்டாக மூலாதாரத்துலேருந்து 1, 2, 3, 4, 5, 6, 7 இங்கே நிற்கணும். இதில் வந்து 1, 2, 3 இங்கேயே நின்றுக்கிட்டே இருந்தால் அப்படியே நீச்சல் அடிச்சுக்கிட்டே தான் இருக்கும். இங்கே இருக்கக்கூடியலாம் செல்ஸ் செத்து போயிட்டே இருக்கும், அந்த எனர்ஜியே இருக்காது, இந்த ஃப்ளோவே இருக்காது. ஆக வன்னி மரத்தை எங்கெல்லாம் பார்க்கணுமோ அந்த நிலையில் இருந்து எப்போல்லாம் இயற்கையாக அந்த காலத்தில் கட்டிப்பிடி வைத்தியம் அப்படிங்கிறது வச்சாங்க மரத்தை எல்லாம், ஒவ்வொரு மரத்துக்கும் இந்த உண்டு. நிறைய விஷயங்கள் சொல்ல முடியாது, நிறைய விஷயங்கள்னால இந்த வாழ்க்கையில்
நம்மளுடைய கெட்ட நேரத்தை நல்ல நேரமாக மாற்றணும். அதனால தான் பாசிட்டிவிட்டியாக வாழ்க்கணும், திங்க் பாசிட்டிவாக நினச்சிக்கிட்டு நம்பி கை வைத்து சரணாகதியோடு செய்தோம் என்றால் எல்லாம் நலமே. நல்ல விஷயத்தை மற்றவங்களும் ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பக்தி கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.